அடி அரும தங்கச்சி, ஆத்த மடி மறக்கிறதுக்குள்ள ஆம்பள மடி சொல்லம் கேட்குதாடி. இனிமே என் தங்கச்சிய கனவுல கூட நினைக்க கூடாது. கனவுல மட்டும் இல்ல, என் வாழ்க்கை போற அவளைய தான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். காதலிச்சவளுக்கு சமாதி கட்டினதா கதையில கேட்டிருக்கேன், ஆனா நான் காதலிச்சவன் குடும்பத்தையே சமாதி கட்டுறேன். இனிமே இந்த ஊருக்குள்ள எந்த பயலும் என் தங்கச்சி ஏறெடுத்து பார்க்க கூடாது. இத பார், என்ன என்ன பண்ணு, எங்க அம்மா அப்பா விட்டுடு, தயவு பண்ணி விட்டுடு. நீ பழி வாங்கணும்னு நினைச்சா என்ன வெட்டி கொண்டுடு, என் புருஷனையும் பிள்ளையும் விட்டுடுப்பா. அது இப்படி ஒருத்தரை விட்டு ஒருத்தர் உயிரோடு இருப்பீங்க, அதான் மொத்தமா சேர்த்து சமாதி கட்டுறேன்.
தண்ணியை மேல போட்டு மூடுங்கடா, மூச்சு முட்டி சாவட்டும். குடும்பமே க்ளோஸ். மறுபடியும் ஒருத்தனை வெட்டிட்டு நீ ஜெயிலுக்கு போக வேண்டாப்பா. 1000 அருவா சாதிக்க முடியாதத அன்பால சாதிச்சிடலாம். ஆத்திரப்படாம அம்மா சொல்றது கேளுப்பா. எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. விதைக்கிறவன் ஒருத்தன், வெள்ளாம எடுக்கிறவன் ஒருத்தன், உழைக்கிறவன் ஒருத்தன், உட்கார்ந்து சாப்பிடுற ஒருத்தங்கிற கதையெல்லாம் இனிமே இந்த ஊருக்குள்ள நடக்க விட மாட்டேன். இங்க நீதி நேர்மை இதுக்குத்தான் இடம். இத மீறி எவன் நடந்தாலும் நான் பேச மாட்டேன். அருவாதா பேசு. அண்ணே, என்ன மன்னிச்சிடுனே. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்னடா சொல்ற? வேண்டாம் வேண்டாம் தலையால அடிச்சுக்கிட்டேன். இவன் கேக்கல. நம்ம வீட்டுக்கு விளக்கேத்த வந்தவ மறி கொழுந்து அவளை வெட்டி சாச்சது அந்த குடும்பம். அந்த குடும்பத்துல நமக்கு எதுக்குப்பா உறவு? சுத்தி விளைக்காம விஷயத்தை சொல்லுமா? அடி ஏண்டி ஒண்ணுமில்லாத பெருசு படுத்துற. பாண்டி, ஒன்னமலை தங்கச்சி உன் தம்பியும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க. இந்த விஷயம் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவனு என்னென்னமோ பண்ணி பார்த்தா இவங்களை பிரிக்க முடியல. கடைசியா எங்களை சாகடிக்கிறது முடிவு பண்ணி எங்களுக்கு சமாதி கட்டிட்டான். இதான் விஷயமா? அண்ணே, அம்மா பேச்ச கேட்காம இப்படி நடந்துகிட்டேன். டேய், ஏன்டா அப்படி சொல்ற? காதலிக்கிறது பாவம் நினைக்கிறவங்களோட உங்க அண்ணே. நானும் ஒரு பொண்ண காதலிச்சேன், என் துரதிஷ்டம் அவளோட வாழை எனக்கு கொடுத்து வைக்கல. டேய், நீ விரும்புற பொண்ணு எந்த ஒரு ராணியா இருந்தாலும் சரி, அவளையே உன கட்டி வைக்கிறேன். நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குது. அந்த செந்தூர பாண்டி என்னடான்னா, நீதி நேர்மை நியாயத்துக்கு தான் இந்த ஊர்ல இடங்கிறான். போற போக்க பார்த்தா அவன் தலைவனாயிருவான் போல் இருக்கு, நம்ம தொண்டனாயிருவான் போல் இருக்கு. அப்புறம் சோத்துக்கு என்ன பண்றது? ஏயா, இந்த பொண்ண போல சும்மா விட்டுவானா? நீங்க என்ன பண்ண போறீங்க? கொலைய பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் இந்த ஊர்லயே இருக்க கூடாதுன்னு பஞ்சாயத்துல தீர்மானம் போட்டு அவன் குடும்பத்தையே ஒழிச்சு கட்டிட மாட்டேன். ஒரு குடும்பம் உருப்படணும்னா இவர்கிட்ட தான் ஐடியா கேட்கணும். நானு இவர்கிட்ட தாங்க ஐடியா கேட்டேன். அதனாலதான் அவன் பொண்டாட்டி ஓடி போயிட்டாரா? இப்ப பஞ்சாயத்து கூட்டலாங்களா? எப்பவோ ஓடி போன உன் பொண்டாட்டிக்கு இப்ப கூட்டி என்ன? ஐயோ, அது வேற கதைங்க. இப்ப இதுக்கு பஞ்சாயத்து கூட்டலாமாங்கிற அவர் என்ன வேண்டாம்னா சொல்றாரு? சொல்லாதயா, செய்யா. பாத்தியா,